கடலூர் மாவட்டம் சித்தூர் பகுதியில் செயல்படும் பாரூரான் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் பல்வேறு வங்கிகளில் 159 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது. 3000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்ட கரும்புக்கு 57 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வைத்துள்ளது. மின் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை, ஊழியர்களின் சம்பள பாக்கி என பல்வேறு நிதி சிக்கலில் ஆரூரான் சர்க்கரை ஆலை சிக்கியதால் 2017-க்கு பிறகு ஆலையும் செயல்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் தங்களுக்கு கடன் தொகை செலுத்த ஆலைக்கு நெருக்கடி தந்தது. இந்நிலையில் தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் இந்த வழக்கை கையில் எடுத்து நிதி சிக்கலில் இருக்கும் ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலையை வேறு யாராவது நடத்த முன்வருவார்களா, அதன் மூலம் நிதி சிக்கலில் இருக்கும் ஆலையை மீட்க முடியுமா என முயற்சிகள் மேற்கொண்டும் அதற்கு பலன் இல்லை. இதனால் ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலையை ஏலம்விட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை எதிர்நோக்கி 3000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இதே நிறுவனத்திற்கு சொந்தமான மேலும் ஒரு தனியார் ஆலை நிதி சிக்கலில் உள்ளது. கடலூர் மாவட்ட கரும்பு விவசாயிகளுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது.